Hello guys, once again welcome back to the channel. I'm Arvind. And now you are watching the previous part of continuous. You already told me about the part of why we are doing Mumbai vlogs. This is the previous video. And now we are going to go to the lockdown period. That's why you are watching this video. And in this vlog, you are going to see now Sunil's Wax Museum. Here is a place. So if you are watching this, all actors, actresses, celebrities have a wax statue. That's why you are போறீங்க ஃபுல்லா இந்த வாக்ஸ் மியூசியம்ல வந்து பாத்தீங்க அப்படினா எக்கச்சக்கமா வந்து ஸ்டாச்சூஸ் வெச்சிருந்தாங்க அதுல நமக்கு தெரிஞ்ச முகத்தை மட்டும் தான் நாம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சத்ரபதி சிவாஜிங்க சோ இவருடைய ஸ்டாச்சு வெச்சிருக்காங்க ரொம்ப தத்ரூபமா இருந்துச்சு அந்த ஃபேஸ்ல அந்த கண்ணு அப்புறம் கண்ணம் அப்புறமேட்டு இந்த தாடி எல்லாமே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரு மாமா சோ இவருடைய வந்து ஸ்டாச்சு வந்து சூப்பரா வந்து செஞ்சிருந்தாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரியலான அவங்க ஹைட்ட வெச்சி இவங்க மெஷர் பண்ணி செய்றாங்க போறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இதிலே நோட்டீஸபிளான விஷயம் அப்படினு சொல்லி பார்த்தா அப்படினா அவருடைய முடி முதற்கொண்டு பாத்தீனா அவ்வளோ தத்ரூபமா பண்ணிருக்காங்க அதுதான் சூப்பரா இருந்து உள்ளார உள்ள போனீங்கனா நீங்க லாக் டவுன் முடிஞ்சனே ஒரு விசிட் போட்றீங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் உள்ளார இப்போதைக்கு நம்ம வீடியோல உங்களால எந்தெந்த ஒரு முக்கியமான நம்ம தலைவர்களை மட்டும் நான் காட்டிட்டு இருக்கேன் and நம்ம காந்திஜியோட ஸ்டாச்சு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி அழகா பண்ணிருந்தாங்க and அவருடைய கையில பாத்தீங்க அப்படினா ஒரு நரம்பு தெரியுங்க அந்த நரம்பு முதற்கொண்டு எல்லாமே அவ்வளோ தத்ரூபமா பண்ணிருந்தாங்க சூப்பரா இருந்து பாக்கிறதுக்கு அண்ட் நெக்ஸ்ட் வந்து அண்ணா ஹசாரே அண்ணா ஹசாரேவோட ஸ்டாச்சு வச்சிருக்காங்க எனக்கு வந்து நான் போனது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் ஸோ அந்த டைமிங்கில் நான் பார்த்தேன் என்னடா அது இவருடைய ஸ்டாச்சுலாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நமக்கு நியூஸில் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறையா போராட்டம் உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது தான் தெரியும் ஆனால் அங்கே நார்த் இந்தியா சைடில் செம்மையாக வந்து இவங்களை இந்த ஸ்டாச்சு வைக்கிறதுனாவே வந்து சாதாரண விஷயம் இல்லை இல்லையா ஸோ அதனால் சூப்பராக வந்து போட்டு வச்சுருந்தாங்க அவருடைய ஒரு தத்ரூபமும் அவருடைய ஸ்கின் முதற்கொண்டு எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அடுத்து சரத் கோவிந்தராவ் பவார் அப்படின்னு இவர் வந்து சூப்பர்ல அந்த ஒரிஜினல் அந்த தொப்பை கூட பாறேன் அந்த ஸ்டொமக்கு ஒன்றுத்துலையுமே வந்து டிஃப்ரென்ஸ் இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க இது வந்து வேக்ஸு இது வந்து ஃபோட்டோ ரியல் ஃபோட்டோ ஸோ அடுத்து வரவர் பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியல ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டாருக்கே வந்து ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி ஸ்டைலாக உட்காந்துருக்காரு இவரை யாருனாச்சும் தெரிஞ்சவங்க இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அவர் உட்காந்துருக்கிற ஸ்வாக் அண்ட் கை நீட்டிட்டு இருக்கிற ஸ்டைலு செம்மையாக இருக்குது யாருன்னு தெரியல ஆக்சுவலாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகத்சிங் பகத்சிங்கோட இந்த ஒரு ஸ்டாச்சும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருடைய ஃபேஸில் அந்த அது சின்ன சின்னதாக தாடி இருக்கும் இல்லையா அரும்பு மீசை தாடி அப்படின்னு சொல்லிட்டு அது முதற்கொண்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் தான் டீட்டெயிலிங் வந்து சூப்பராக பண்ணுறாங்க அவங்க அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கே அங்கே எனக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சட்டமேதை நம்ம டாக்டர் அம்பேத்கர் ஸோ அவருடைய ஸ்டாச்சு வந்து சூப்பராக வந்து போட்டு வச்சுருந்தாங்க இவருதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி தெரியல எக்ஸாக்டாக ஏன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ அது இதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் பட் ஆனால் இது கலரில் பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப தத்ரூபமாக பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் நம்ம பாரத பிரதமர் ஸோ நம்ம பாரத பிரதமர் மோடியோடைய ஒரு தத்ரூபமான ஒரு ஸ்டாச்சு வந்து பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அவருடைய ஃபேஸ் அந்த தாடி முதற்கொண்டு அந்த கண்ணாடி போட்டிருக்கிறது முதற்கொண்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அவருடைய கை வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்னதாக முடி இருக்கும் நம்ம நார்மலாக கையில் ரோமம் இருக்கும் இல்லையா அது முதற்கொண்டு ரொம்ப மைன்யூட்டான ஒர்க்கெல்லாம் இங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்ப சூப்பராக நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப தத்ரூபமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இங்கே இருக்கிறது பிஜேபியை பார்த்துட்டோமா அடுத்து வந்து காங்கிரஸுக்கு போகலாம் ஸோ நம்ம காங்கிரஸில் தலைவர் இந்திரா காந்தியோடைய ஸ்டாச்சு வந்து பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன்றுமே வந்து வேக்ஸ் தாங்க அந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஹேரு அதுக்கப்புறமேட்டு அந்த கலரிங்னு சொல்லிட்டு ரொம்ப மைன்யூட்டான ஒர்க்கு பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜீவ் காந்தி ஸோ அவரையும் வந்து பார்த்திங்கன்னா தத்ரூபமாக வந்து பண்ணியிருக்காங்க அவர் ஹைட்டு நின்றுட்டுருக்கிறது கோட் சூட் போடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கிளியர் கட்டாக பண்ணியிருக்காங்க அந்த ஒர்க் எல்லாமே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளாவில் இருக்கிற கருணாகரன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு தலைவர் தான் கேரளாவில் ஸோ அவருடைய ஒரு ஸ்டாச்சுவும் பண்ணியிருக்காங்க அண்ட் பக்கத்தில் இன்னொரு தலைவர் ஸ்டாச்சுவும் இருக்குது அண்ட் தென் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம வல்லபாய் பட்டேல் ஸோ அவருடைய ஸ்டாச்சு வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இவருடைய ஸ்டாச்சுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கின் டோன் பார்க்கலாம் அந்த வயசானால் அந்த ஸ்கின் டோன் எப்படி இருக்கும் தோல் சுருங்கி தோல் இறங்கி அப்புறமேட்டு இந்த முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது அந்த மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருப்பாங்க அப்படியே கொஞ்சம் பக்கத்தில்
பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த பாருங்கள், அந்த கண்ணத்துக்கிட்டேயா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சுருங்குற அந்த தோலாகட்டும், அவ்வளோ சூப்பராக தத்ரூபமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க. அண்ட் இரும்பு மனிதருக்கு பக்கத்துலேயே நம்மளுடைய வாஜ்பாயோடைய ஸ்டாச்சுவும் பண்ணியிருக்காங்க. இது நான் வந்து மனசில் நினச்சேன் தெரியுமா, கரெக்டான பேர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரெண்டு பேருமே செம்ம போல்டுங்க. ஸோ நம்மளுடைய வாஜ்பாயோடதும் வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே போனோம் அப்படின்னா நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸ். நம்மளுடைய தேசத்தின் இன்னொரு தந்தைன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படியேப்பட்ட ஒரு பெரிய ஒரு பிரேவான ஒரு மனுஷருங்க அவர். ஸோ இவருடைய ஸ்டாச்சு வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே போகும்போதே ஒரு சின்ன பூரிப்பும் வரும் உங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சுஸ் எல்லாம் பார்க்கும்போது. அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பார்த்தா ஒரு பார் செட்டப் மாதிரி இருந்துச்சுங்க. போனால் அங்கே வந்து ரெண்டு பொண்ணுங்க நின்றுட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வேக்ஸ் தான். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பார் செட்டப்பு, அதுக்கப்புறமேட்டு அவங்க நின்றுட்டு வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி, யாரடா வெல்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ரைட் சைடில் திரும்பி பார்த்தா நம்ம தலைவர் உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம தலைவர் என்னடா பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா ரொம்ப நேரமாக சரக்கு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணால், தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஒரு கபாலி படமா, ஸோ கபாலியோட அந்த ஒரு போஸை வந்து இங்கே அப்படியே வந்து பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக அவருடைய அந்த ஸ்டைலு, உட்காந்துட்டு இருக்கிறது, கை அப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த எல்லாமே வந்து அப்படியே தத்ரூபமாக அந்த நம்ம போஸ்டர்லேயும் ஒரிஜினல் படத்துலேயும் எப்படி பார்த்தோம் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. தலைவர் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தளபதியோடைய ஸ்டாச்சுவும் இருந்துச்சு. ஆனால் இந்த தளபதியை பார்க்கும்போது எனக்கு எதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரிஜினாலிட்டியோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. கை வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வந்து இதாகிடுச்சு. என்னடா அது, கை இவ்வளோ ஒல்லியாக வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. மேபி ஒரு குறிப்பிட்ட பீரியடில் இன்பிட்வீனில் இவர் வந்து உடம்பு குறைச்சி ஒல்லியாக இருந்த டைமிங்கில் அந்த மாதிரி ஒரு பிக்கை வச்சு கூட இவங்க பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குது. ஆஸ் அ சவுத் இண்டியனா, தல தளபதி ஃபேனாக, இங்கே தலையோட ஸ்டாச்சு இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பட் ஆனால் தலையோட ஸ்டாச்சு இல்லை, அதுதான் ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட். அண்ட் இந்த பக்கம் வந்தனா நம்ம சோனுபாய். சோனுபாய் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு ரீசெண்டாக தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு நம்ம அருந்ததிலிருந்தே இவங்க இவரை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் செம ஃபேமஸு, அண்ட் தமிழ் சவுத் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஃபேமஸ் தான். அண்ட் இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அதில் வந்து எது ஒரிஜினல் எது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாச்சும் தெரியல, அந்த அளவு தத்ரூபமாக வந்து ரெண்டுமே இருக்கு. இது சோனசுதோட இந்த வேக்ஸ் பாருங்கள். இது வந்து இது வேக்ஸ், இந்த ஸ்டாச்சு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து அதை கிரியேட் பண்ணவர். அவர் வந்து சோனசுத்து நின்றுருக்காரு. எது சோனசுத், எது வந்து வேக்ஸ்ன்னு எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இது இது ஒரிஜினலாக இது ஒரிஜினலாம் தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விங் கமாண்டர் அபிநந்தன். ஸோ இவருடைய ஸ்டாச்சும் வச்சுருந்தாங்க. இவர் வந்து செம்ம ஃபேமஸ், இந்தியா பாகிஸ்தான் வேர்ல்ட் லெவலில் வந்து செம்ம ஃபேமஸ் ஆனவர். எல்லாருக்கும் பண்ணிட்டு மெஸ்ஸி இந்த ஹைட்டு தானா இல்லை வந்து ஒரிஜினல் ஹைட் வந்து ரொம்ப ஹைட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கமெண்ட்டில் கீது நீங்கள் பார்த்தீங்க, மீன்ஸ் அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க, மெஸ்ஸி வந்து இதுதான் ஒரிஜினல் ஹைட்டா இல்லை வந்து இவங்க இது சின்னதாக வந்து செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு லீவ் பண்ணுங்கள் கமெண்டில். குட்டி ரொனால்டோ, ரொனால்டோ ஃபேஸும் வேறு மாதிரி இருக்குல்ல. ஐ திங்க் ரொனால்டோ ஃபேஸும் வேறு மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எங்கேப்பா ரியா பிரகாஷ்ராஜ், இது யங் பிரகாஷ்ராஜ் எடுத்திருக்காங்கடி. ஹர்பந்த் சிங் பேர் படத்தில் தெலுங்கு படத்துலலாம் வில்லன் கேரக்டர் வந்திருக்கான். அப்படியா, சரி நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். இது மகாபாரத் சீரீஸில் திருதராஷ்டிராவும் வந்திருக்கான். அதான் சொல்லுங்கள், இந்த மாதிரி கோல்டு வெல்டில் பாடி பில்டிங் கண்டெஸ்ட் இன் பேங்க் ஆஃப் தாயா. தமிழ் படத்தில் கூட வந்திருக்கான் நினைக்கிறேன். சரி சரி அடிச்சுடுது. சரி இப்போ காட்டிட்டுனா உடனே. அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லிட்டில் மாஸ்டர், நம்மளுடைய டெண்டுல்கரோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. நல்லா யங்கான டெண்டுல்கரோட ஸ்டாச்சு போல் இருக்குது. ஏன்னா ரொம்ப கேர்லி ஹேரு, அப்புறம் நல்லா கருப்பான ஒரு முடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சூப்பராக இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோலியோட ஸ்டாச்சும் வச்சுருக்காங்க. கோலியோட ஸ்டாச்சுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பியர்டு கட், அதுக்கப்புறமேட்டு அந்த ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கபில் தேவ், கபில் தேவோடைய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஸோ அவருடையது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் ஓரளவு
ஏஜ் அந்த ஏஜில் வந்து வச்ச மாதிரி இருக்குது. அண்ட் தென் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்ம ஜேம்ஸ் பாண்டோட ஒரு கேரக்டர் வச்சுருக்காங்க. அவர் கண்ணு இந்த பக்கம் காட்டிட்டு இருக்காரு, யார்கிட்ட காட்டிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்தா இந்த பக்கம் ஏஞ்சலினா ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஏஞ்சலினா வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு டவுட் ஆகிடுச்சு. மேபி ஏஞ்சலினா வந்து கொஞ்சம் ஒழுங்காக பண்ண மாதிரி இருந்திருக்கலாம். பாருங்கள் நம்ம கங்னம் ஸ்டைல் அந்த ஸ்டெப்பை அப்படியே வந்து வரைஞ்சி செஞ்சு வச்சுருக்காங்க. ஹரிஹரன், ஹரிஹரனா? ஓ, ஹரிஹரன்லாம் இருக்காரா இங்கே? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏஆர் ரகுமான் ரெண்டு ஆஸ்கர் அவார்டு கையில் வச்சுட்டுருக்கிற மாதிரி அவருடைய ஸ்டாச்சு செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் பிரபுதேவா, பிரபுதேவாவுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் எம்ஜிஆர், எம்ஜிஆரையும் வந்து வச்சுருக்காங்க. எம்ஜிஆர் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, அவ்வளோ பிடிக்கும் எனக்கு எம்ஜிஆர். நான் சின்ன வயசுலேருந்தே இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் இந்த பக்கம் வந்து மைக்கேல் ஜாக்சனுடைய ஸ்டாச்சும் வச்சுருக்காங்க. அப்படி முடியும் வரைக்கும் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து யாரா ரொம்ப செக்ஸியாக இருக்காங்க? நடியா ஹுசைன், அரபிக் பெல்லி டான்சர். குட்டி செக்ஸியாக வச்சுருக்காங்க குட்டிங்க. ஒருவேளை இந்த லேடியோட ஃபேனாக இருப்பாரோ சுனில? என் குட்டி அடா 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 செதுக்கிருக்கா அப்படியே அவங்க. நான் தான் எடுத்து விட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான் எங்க அமிதாப் மாமா. இது சைட்ல இருந்து பக்கத்து சந்தானம் மாதிரியே இருக்குது. சிட்டி ரோபோட். அடுத்து அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா சார்லி சாப்ளினோட அவருடைய ஸ்டாச்சு இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீன். இவங்க ரெண்டு பேருமே நம்ம 90s கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காமெடியன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்னை தெரசாவோட ஸ்டாச்சு இருக்குங்க. அப்புறம் பாபா சாய்பாபா வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வந்து பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே மெழுகில் தான் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா அந்த கின்னஸ் ரெக்கார்டு வாங்கின அந்த குள்ளமான பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டாச்சு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜெட்லி, ஜாக்கி ஜான், அப்புறம் ப்ரூஸ்லி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்குறது வந்து அவங்களுடைய ஒரு மெழுகு உருவம் தான். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற ஒரு சின்ன சின்ன ஒரு காமெடி தானே நான் பண்ணது இருக்கும், கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு பாருங்கள். அப்படியே வேற அடுத்து 10,000 பல்கா வாங்கினா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கற நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசை. நல்ல ஆக்சிடென்ட் ஒரு போஸ்ட் கொடுங்க. அப்புறம் வேறி அந்த மிஸ்டர் பீன் ஒரு போஸ் கொடுத்தா அது கூட மிஸ்டர் பீன் போஸ். என்னங்க கோமலிக்கலாம் பார்த்தீங்களா? இது ஒரு தனி சந்தோஷங்க. நம்ம வந்து நமக்கு மனசுக்கு பிடிச்சது இது பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதாம் ஹுசைன் அவருடைய ஒரு ஸ்டாச்சு வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹிட்லர், ஸோ அவருடைய ஸ்டாச்சும் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அவருடைய ஃபேஸ் அப்படியே. மேக்ஸ் மியூசியமோட எண்டுக்கு வந்தாச்சு, இப்போ அவ்வளோதான், நம்ம வெளியே போக வேண்டியதுதான். இப்படி போலாம் கட்டி. ஸோ ஒரு ஒரு வேக்ஸ் அந்த ஸ்டாச்சும் வந்து ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. டைமும் வந்து 9:10 ஆகிடுச்சு, எண்டிங் டைமுக்கே வந்துட்டோம் நாங்கள். இப்போ அப்படியே கிளம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். அடுத்து இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் மிரர் மேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்து இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்குள்ளார போனோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees per head. பஸ்னி புரியா அந்த பக்கம் வழி இருக்கான் வெளியேறதுக்கு. இங்கே நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லியே ஆகணுங்க, அந்த ஆள் சத்தியமாக என்ன சொன்னார் ஹிந்தியில் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஜஸ்ட் குத்து மதிப்பாக நான் அடிச்சு விட்டேன். ஏன்னா உள்ளே போகிறோம் அப்படின்னா வெளியே வரதுக்கு அப்படி ஒரு வழி இருக்குன்னு தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து மதிப்பாக தான் அடிச்சு விட்டாங்க. யாருக்கிட்ட இது ஒன்று
ஒன்றும் அவ்வளோவா இல்லை குட்டி. இல்லை இது கண்ணில் அடுக்கடுக்காக இருக்கிறனால கொஞ்ச நேரம் இந்த மிரர் மேசில் நடந்துட்டு அதுக்கப்புறமேட்டு எண்டுக்கு உண்டான ஒரு வழியை கண்டுபிடிச்சி நாங்கள் வந்துட்டோங்க. ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கி உண்டான ஆக்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் டே அதாவது நாளைக்கு உண்டான ஆக்டிவிட்டியை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சில எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் அதாவது பிளேசஸ்ஸு ட்ரக்கிங்கு அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. I know. What, yeah? I know. I am your best friend. Super kangala. Oh, vela na. Aagundi uthramla. Uth. Uth man. Idhe enga uthrathu? Ah, yen thalaila uth.